குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் தரம் 7 மாணவர்களுக்கான 4-ஆம் பாடலகான பிற்கால ஆட்சி மையங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் வினவிருக்கின்றோம். எனவே அன்பான மாணவர்களே, இந்த விடயம் தொடர்பான விடயங்களை வினவுவதற்கு முன்பதாக இந்த பாடலுக்குள் எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சி மற்றும் கற்றல் பெறுபேறுகள் என்பன தொடர்பான விடயங்களை பார்த்துவிட்டு நாம் இந்த பாடத்துடன் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடுவோம். முதலாவதாக இந்த பாடத்தில் எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சியானது இந்து சமுத்திர வலயத்தின் சமூக பொருளாதார போக்குகளின் மாற்றத்துடன் கூடவே இலங்கையின் தன்மை அதற்கு இசைவடைந்த விதத்தை விசாரித்தறிவர். எனவே மாணவர்களே, இந்து சமுத்திர வலயத்தின் சமூக பொருளாதார போக்குகள் எவ்வாறு மாற்றமடைந்தன, அத்தோடு இலங்கையும் அதற்கு எவ்வாறு இசைந்தது என்பதை நாம் இந்த பாடத்தினூடாக தேர்ச்சியின் மூலம் நாம் அடைய எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த பாடத்தின் மூலம் எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சி மட்டமானது பிற்கால அரசியல் மையங்களின் தன்மையை முன்வைப்பர். இதனூடாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சி மட்டத்தின் மூலமாக பிற்கால அரசியல் மையங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன, அவை எவ்வாறு இசைவாக்கம் பெற்றன என்ற தகவல்களை நாம் அறிய முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கற்றல் பேறுகள். மாணவர்களே, இந்த விடயம் மிக முக்கியமான விடயமாகும். அதாவது மாணவர்களாகிய நீங்கள் இந்த பாடத்திட்டம் முடிவடைந்த பின்பு, இந்த கலந்துரையாடல் முடிவடைந்த பின்பு, இந்த பாடத்தின் மூலம் நாம் குறிப்பிடுகின்ற இந்த அடைவு மட்டத்தை நீங்கள் பெற்றிருப்பது மிகவும் அவசியமாகும். அந்த வகையில் நாங்கள் இந்த பாடம் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடும் போது பிற்கால ஆட்சி மையங்களை நீங்கள் இந்த பாடத்தின் முடிவில் அறிந்திருப்பீர்கள். அத்தோடு ஆட்சி மையங்கள் மாற்றமடைந்ததற்கான காரணங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இனிமேல் இந்த பாடம் தொடர்பான விடயங்களுக்கு செல்வோம். முதன் முதலாக இலங்கையில் பல அரசர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பதையும் அது தொடர்பான விடயங்களையும் நீங்கள் தரம் 6 பாடப்புத்தகத்தில் எமது புராதன கால அரசர்கள் என்ற பாடத்தினூடாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். அந்த வகையில் இலங்கையின் முதல் முதலாக அனுராதபுரம் என்னும் பிரதேசம் தலைநகராக்கப்பட்டவையும் அதன் முதலாவது மன்னன் பண்டுகாபேன் என்பது பற்றியும் நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இந்த அனுராதபுரமானது சுமார் 1500 வருடங்கள் பழமையான தலைநகரமாக ஆட்சி மையமாக விளங்கியது. அத்தோடு மாத்திரமல்லாமல் இலங்கையில் முதலாவது மன்னன் பண்டுகாபேன் முதற்கொண்டு தேவநம்பியதீசன், துட்டகைமுனு, வசபன் போன்ற சிரேஷ்ட மன்னர்கள் இலங்கையின் அனுராதபுரத்தை தனது தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் என்பதையும் நீங்கள் தரம் 6 பாடத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள். எனவே இந்த அனுராதபுரமானது பிற்பட்ட கால பகுதியில் பலவீனமான மன்னர்களின் ஆட்சி காரணமாக வீழ்ச்சியடைந்ததை நாம் அறிய முடியும். அத்தோடு இலங்கையில் அனுராதபுரத்தின் இறுதி மன்னனான 5 மகிந்த மன்னனது ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் சோழர்களது 2 படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த 2 படையெடுப்புகளின் போது இறுதியான படையெடுப்பில் 5 மகிந்த மன்னனை சிறைப்பிடித்து இந்தியாவிற்கு கொண்டு சென்றதனூடாக இலங்கையின் அனுராதபுரமானது சோழர்கள் கைவசமானது. எனவே தொடர்ந்தேச்சியாக இடம்பெற்ற யுத்த சூழ்நிலை காரணமாக இந்த அனுராதபுர ராசதானியானது இனிவரும் காலங்களில் தலைநகராக நியமிக்க முடியாது, தலைநகரமாக உருவாக்கி கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் சோழர்கள் தமது நிர்வாக மையத்தை புலனர்வை நோக்கி நகர்த்தினர். எனவே மாணவர்களே, இது தொடர்பான விளக்கத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வருவோம். இலங்கையின் முதல் முதலாக தோற்றம் பெற்ற ராசதானியானது அனுராதபுர ராசதானி எனவும் இதில் முதலாவது மன்னன் பண்டுகாபேன் என்றும் நாங்கள் இந்த ராசதானியின் சிரேஷ்ட அரசர்களாக பண்டுகாபேன், தேவநம்பியதீசன், துட்டகைமுனு, அது மாத்திரமல்லாமல் எல்லாளன் என்ற தமிழ் மன்னன் பற்றியும் அவர்களது ஆட்சி சிறப்பாக இடம்பெற்றமை பற்றியும் அனுராதபுரத்தின் ஆரம்ப முன்வரலாற்றில் வளர்ச்சி பற்றியும் பிற்பட்ட கால பகுதியில்
அனுராதபுரத்தில் ஏற்பட்ட பலவீனமான ஆட்சி காரணமாக ஐந்தாம் மகிந்த மன்னனை சிறைப்பிடித்து கொண்டு சோழர்கள் அனுராதபுரத்தை கைப்பற்றியமை பற்றியும் தலைநகர பிரதேசம் புலனறுவை நோக்கி இடம்பெயர்ந்தமை பற்றியும் இதுவரை பார்த்தோம். அடுத்ததாக இந்த புலனறுவை பிரதேசத்தை சோழர்கள் தங்களது கைவசம் வைத்திருக்கும் பொழுது இலங்கையில் மீண்டும் ஒரு முறை சோழ பேரரசனான ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் ஒரு படையெடுப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த படையெடுப்பின் போது உருகுணை பிரதேசத்தை சேர்ந்த கீர்த்தி என்ற மன்னன் அவனது ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலிருந்து தப்பியோடியதாக வரலாறுகள் கூறுகின்றன. அதேவேளை இந்த புலனறுவை பிரதேசத்தில் கிபி 1070 இவ்வாறு தப்பியோடிய இந்த கீர்த்தி என்ற இளவரசன் மூன்றாம் விஜயபாகு என்ற பெயரில் புலனறுவையில் உள்ள சோழர்களோடு யுத்தம் புரிந்து புலனறுவை பிரதேசத்தை கைப்பற்றி கொண்டான் என்றும் நாங்கள் தரமாறு கல்வி கற்றிருக்கின்றோம். அத்தோடு தரம் 7 எமது கீர்த்திமிக்க அரசர்கள் என்ற பாடத்தின் ஊடாக இவ்வாறு புலனறுவை ராசதானியை ஆட்சி செய்த சிரேஷ்ட மன்னர்கள் பற்றியும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த புலனறுவை ராசதானியானது சுமார் 150 பழமை வாய்ந்த தலைநகரமாக திகழ்ந்தது. ஏற்கனவே மாணவர்களே உங்களுக்கு முன்பு குறிப்பிட்டது போல இந்த அனுராதபுரமும் புலனறுவையும் இணைந்து சுமார் 1650 தலைநகரமாக இருந்த பெருமையை பெற்றுக்கொள்கின்றன. இது தொடர்பான தகவல்களை மாணவர்களே நீங்கள் இங்கு பார்க்கலாம். இதற்கு உங்களுக்கு தேவையான குறிப்புகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். எனவே மாணவர்களே இந்த 2 பிரதேசங்களும் இணைந்து ஆட்சி மையங்களாக திகழ்ந்த இந்த கால பகுதியை நாங்கள் ராசரட்டை நாகரிகம் என்று குறிப்பிடுகின்றோம். எனவே மாணவர்களே ராசரட்டை நாகரிகம் தொடர்பான விடயங்களை உங்களிடம் வினவும் பொழுது அதில் அனுராதபுரம் என்னும் தலைநகரமும் புலனறுவை என்னும் தலைநகரமும் இணைந்த சுமார் 1650 ஆட்சி மையங்களாக திகழ்ந்த அந்த கால பகுதியை நாங்கள் ராசரட்டை நாகரிகம் என்று குறிப்பிடுகின்றோம். எனவே மாணவர்களே உங்களிடம் ஒரு கேள்வியை வினவக்கூடும். அதாவது ராசரட்டை நாகரிகத்துக்குரிய ஆட்சி மையங்கள் இரண்டையும் குறிப்பிடுக என்று குறிப்பிடும் பொழுது அதில் அனுராதபுரமும் புலனறுவையும் நீங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக இவ்வாறு ஆட்சி மையங்களாக திகழ்ந்த அனுராதபுரம் மற்றும் புலனறுவை இவைக்கு அடுத்தபடியாக இலங்கையின் பல ஆட்சி மையங்கள் நிறுவப்பட்டன. இவ் ஆட்சி மையங்களில் கலிங்க மாகாண் இலங்கைக்கு வந்து புலனறுவையை தனதாக்கி கொண்டத காலப்பகுதியிலிருந்து சுமார் கிபி 1415 கோட்டை ராசதானி ஆகும் வரையிலான அந்த 200 காலப்பகுதியில் சுமார் 5 தலைநகரங்கள் உருவாகின. இந்த 5 தலைநகரங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இந்த பாடத்தின் அடுத்து ஒவ்வொரு தலைநகரமாக கற்போம். எனவே மாணவர்களே நாங்கள் அதனை கற்கும்பதற்கு முன்பதாக புலனறுவையில் சிறப்பான ஆட்சி இடம்பெற்றது என்று நாங்கள் குறிப்பிட்டோம். அந்த சிறப்பான ஆட்சி புலனறுவையில் சிறப்பான மன்னர்கள் ஆட்சி செய்தமையால் இடம்பெற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதாவது எமது கீர்த்திமிக்க அரசர்கள் என்ற 7 தரத்தின் பாடத்தின் மூலம் நீங்கள் முதலாம் விஜயபாகு, மகா பராக்கிரம பாகு, நிசாங்கமல்லன் போன்ற மன்னர்களை நீங்கள் ஏலவே கற்றிருக்கின்றீர்கள். எனவே புலனறுவை சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர்கள் என்று வினவும் பொழுது மாணவர்களே அதற்கான வினாவிற்கான விடையை நீங்கள் கொடுக்கும் பொழுது முதலாம் விஜயபாகு, மகா பராக்கிரம பாகு, நிசாங்கமல்லன் ஆகிய சிரேஷ்ட மன்னர்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். இவர்கள் புலனறுவையின் முற்பகுதியில் சிரேஷ்டத்துவமான ஆட்சியை வழங்கியமையின் காரணமாக இந்த புலனறுவை ராசதானியானது சுமார் 150 தலைநகரமாக இருந்தது என்பதை நாங்கள் ஏலவே முன்னைய பாடங்களில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். இவ்வாறாக சிறந்த ஆட்சியின் மூலம் கட்டியெழுப்பப்பட்ட புலனறுவை ராசதானியானது இந்த 3 மன்னர்களை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல மகா விஜயபாகு, மகா பராக்கிரம பாகு, நிசாங்கமல்லன் ஆகிய மன்னர்களில் சிறந்த ஆட்சியினை தொடர்ந்து இலங்கையின் பலவீனமான மன்னர்கள் ஆட்சிக்கு வந்ததன் காரணமாக இலங்கையின்
கொலனர் விராசதானி மிதுமெதுவாக வீழ்ச்சியடைய தொடங்கியது. எனவே அன்பான மாணவர்களே, நாங்கள் புலனறுவை ராசதானி எவ்வாறு வீழ்ச்சியடைந்தது என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதில் முதலாவது விடயமாக பலவீனமான மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தமை தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதாவது உங்களுக்கு ஏலவே நான் சொல்லியிருந்தேன், அதாவது மகா விஜயபாகு, மகா பராக்கிரம பாகு, நிசங்கமலன் ஆகிய மன்னர்கள் சிறந்த ஆட்சியை வழங்கினார்களாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் வந்த மன்னர்கள் ஆட்சுரிமையின் போது ஏற்பட்ட பிணக்கு காரணமாகவும் நிர்வாக திறமையற்றவர்களாக இருந்த காரணத்தினாலும் இவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதில் மாத்திரமே தமது கவனத்தை செலுத்தியிருந்தனர். மாறாக அவர்கள் அந்த நிர்வாகத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்ற கவனம் அவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைவது தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது அதன் முதலாவது காரணமாக பலவீனமான மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தமை பற்றி பார்க்க வேண்டும். இந்த பலவீனமான மன்னர்களில் இறுதி மன்னனான பராக்கிரம பாண்டியன் புலனறுவையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது கிபி 215 கலிங்க பிரதேசத்தை சேர்ந்த மாகன் என்பவன் புலனறுவையை ஆக்கிரமிக்கின்றான். இவன் ஆக்கிரமிப்பு செய்து புலனறுவையை கைப்பற்றியதனூடாக புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைகின்றது. எனவே பிள்ளைகள், இந்த புலனறுவை ராசதானியின் வீழ்ச்சி அடைந்ததன் மற்றொரு காரணமாக கலிங்க மாகாணின் ஆக்கிரமிப்பு காணப்படுகின்றது. இந்த கலிங்க மாகாணவன் இந்தியாவின் கலிங்க பிரதேசத்தில் இருந்து 24,000 படைகளோடு இலங்கையின் புலனறுவையை முற்றுகையிட்டான். அப்போது இலங்கையில் புலனறுவையில் பராக்கிரம பாண்டியன் என்ற பலவீனமான மன்னன் ஆட்சியில் இருந்ததை நாங்கள் முன்பே பார்த்தோம். எனவே இவனை கொலை செய்து இவன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினான். இவ்வாறு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இவன் அரச மாளிகையில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் சூறையாடினான். அது மாத்திரமல்லாமல் இலங்கை மக்களிடம் காணப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையும் சூறையாடியது மாத்திரமல்லாமல் இலங்கையில் உள்ள புலனறுவை பிரதேசத்தை சேர்ந்த மக்களை கட்டி வைத்து துன்புறுத்தினான். அது மாத்திரமல்லாமல் புனித நூல்களை எரித்தது, பிக்குகளையும் அடித்து துன்புறுத்தியது. இவ்வாறான பல்வேறுபட்ட துன்புறுத்தல் விடயங்களை, தண்டனை விடயங்களை அவன் செய்தான். எனவே இவ்வாறு அவனுடைய இந்த ஆக்கிரமிப்புக்கும் கொடுங்கோல் ஆட்சிக்கும் பயந்த மக்கள் புலனறுவை விட்டு வேறு பிரதேசங்களை நோக்கி இடம்பெயர தொடங்கினர். எனவே இவ்வாறான கலிங்க மாகாணின் ஆட்சியானது மகாவம்சம் என்ற நூலில் இலங்கையை ஆட்சி செய்த மிகவும் கொடுமையான மன்னனாக இந்த கலிங்க மாகாண் குறிப்பிடப்படுகின்றான். எனவே மாணவர்களே, நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த கலிங்க மாகாணின் ஆட்சி காலம் இலங்கையை கலிங்க மாகாண் இலங்கையின் புலனறுவையை எப்போது ஆக்கிரமித்தார்? கிபி 1215. அடுத்ததாக அவர் இலங்கைக்கு வந்தபோது அவருடைய ஆட்சி எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பான இரண்டு பண்புகளை உங்களிடம் கேட்கலாம் பிள்ளைகள். எனவே கலிங்க மாகாணின் ஆக்கிரமிப்பும் அவனுடைய கொடூரமான செயற்பாடுகளும் கூட இந்த புலனறுவை பிரதேசத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த ஒரு காரணியாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பிள்ளைகள், குலங்கள் பாலடைந்தமையும் இந்த குலநறுவை வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதாவது உங்களுக்கு நான் முன்பதே குறிப்பிட்டிருந்தேன், பலவீனமான மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தமையின் காரணமாக அடிக்கடி வந்த அரசர்கள் தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதில் மாத்திரமே கவனம் செலுத்தினரே அன்றி மக்களின் மீதும் நிர்வாக நடவடிக்கைகள் மீதும் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. எனவே நிர்வாக நடவடிக்கைகளை முறையாக செய்யாது விட்டதன் காரணமாக அக்காலத்தில் இருந்த குளங்கள் மற்றும் கால்வாய்கள் என்பன பாலடைந்து போயின. இவ்வாறு குளங்கள் பாலடைந்தமையின் காரணமாக அக்காலத்தில் விவசாயம் தடைப்பட்டு போனது. விவசாயம் தடைப்பட்டதனால் மக்கள் உணவு உண்ண வழங்கி உணவு உற்பத்தியை மேற்கொள்ள முடியாமல் தடைப்பட்டிருந்த விவசாயத்தை மீள கட்டி எழுப்ப முடியாமல் இன்னலை அனுபவித்தனர். எனவே அவர்கள்
விவசாயத்தை ஆரம்பித்தால் மாத்திரமே, உணவு கிடைத்தால் மாத்திரமே புலனறுவையில் உயிர் வாழ முடியும் என்ற சூழ்நிலை உருவானதன் காரணமாக மக்களுக்கு இனிமேல் குளங்களையும் கால்வாய்களையும் தனது தேவைக்கு பயன்படுத்த முடியாது என்ற காரணத்தினாலும் மாணவர்கள் அந்த தெரிந்திருக்க வேண்டும். புலனறுவை விட்டு இந்த மக்கள் அனைவரும் வெளியேறினர். எனவே குளங்கள் பாலடைந்தமையின் காரணமாக விவசாயம் செய்ய முடியாது போனதால் உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் புலனறுவை விட்டு வெளியேறியமையும் ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக காணப்படுகின்றது. அடுத்தது புலனறுவையின் வீழ்ச்சிக்கு இன்னும் ஒரு காரணமாக இந்த மலேரியா நோயை குறிப்பிடலாம். நான் முன்பே சொன்னேன், தொடர்ந்தேச்சியாக ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றது. நிறைய அரசர்கள் அரசியர்கள் புலனறுவையை ஆட்சி செய்தார்கள். அவ்வாறு ஆட்சி செய்ததன் தொடர்ந்தேச்சியாக சுமார் 29 வருடங்களில் 12 ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடம் ஏறியதன் காரணமாக அவர்கள் நிர்வாக திறமையற்று இருந்தவர்தன் காரணமாகவும் குளங்களையும் கால்வாய்களையும் முறையாக பராமரிக்கவில்லை. எனவே அந்த பிரதேசங்கள் காடடர்ந்த வனங்களாக காட்சி அளித்தன. எனவே அவ்வாறான குளங்களை கைவிட்டு பராமரிக்க முடியாமல் போனதன் காரணமாக அந்த குளங்களில் நுளம்பு பெருக்கம் அதிகரித்தது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, நாங்கள் வீடுகளில் நுளம்பு பெருக்கம் அதிகரித்தால் எங்களது சுற்றுப்புற சூழலை நாங்கள் சென்று துப்புரவு செய்வோம். எனவே சுற்றுப்புற சூழலை துப்புரவு செய்யாவிட்டால் எமக்கு வீடுகளில் வசிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அதே போல இங்கேயும் இந்த குளங்களையும் கால்வாய்களையும் புனரமைக்க முடியாததன் காரணமாகவும் அவை மீள புதுப்பிக்க முடியாததன் காரணமாகவும் இந்த குளங்களில் நுளம்பு அதிகமாக பரவ தொடங்கியது. இவ்வாறு நுளம்புகள் பல்கி பெருகி புலனறுவையில் இருக்கின்ற மக்களை தாக்க தொடங்கியதுடன் புலனறுவை பிரதேசத்தில் மலேரியா நோய் வேகமாக பரவியது. புலனறுவை பிரதேசத்தில் மலேரியா நோயின் காரணமாக அதிக அளவான மக்கள் இறந்ததனை தொடர்ந்து மக்கள் இந்த மலேரியா நோய்க்கு அஞ்சி நடுங்கினர். இனிமேல் என்ன செய்வதென்று அறியாது புலனறுவையை விட்டு இந்த மக்கள் இடம்பெயர தொடங்கினர். எனவே இவ்வாறு மக்கள் இடம்பெயர்ந்து சென்றமை காரணமாக புலனறுவையில் நிறைய பிரதேசங்கள் காடடர்ந்த வனங்களாகவும் மக்களற்ற பகுதிகளாகவும் மாறின. அன்பான மாணவர்களே, புலனறுவையில் இவ்வாறு அதிகமான பிரதேசங்களில் மக்கள் இல்லாமல் போனதும் கூட இந்த புலனறுவையின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்ததென்று கூற முடியும். அடுத்த காரணியாக நீங்கள் பார்க்கும்போது கலிங்க பாண்டிய வம்சத்தவர்களுக்கு இடையிலான போட்டியையும் நாங்கள் புலனறுவையின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக குறிப்பிடலாம். மாணவர்களே, முன்னைய பாடத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள், புலனறுவை ராசதானியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மகாவிஜயபாகு மன்னன் சோழர்கள் எதிர்காலத்தில் தங்களை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாக பாண்டிய கலிங்க வம்சத்தவர்களுக்கு இடையில் திருமண உறவுகளை மேம்படுத்தினான். இதற்கு சான்றாக மகாவிஜயபாகு தனது தங்கையான மித்தா இளவரசியை பாண்டிய நாட்டு இளவரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அதுபோலவே தானும் கலிங்க தேச இளவரசி திரிலோக சுந்தரியை மணமுடிப்பதன் ஊடாக எதிர்காலத்தில் சோழர்கள் தங்கள் மீது படையெடுக்க வந்தால் இரண்டு ராஜ்யங்களும் தங்களது படைகளின் மூலம் இலங்கையில் புலனறுவை பிரதேசத்திற்கு பாதுகாப்பை வழங்கும் என அவன் நினைத்தான். ஆனால் இவனுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் புலனறுவை வீழ்ச்சி அடைந்து புதிய மன்னர்களுக்கான போட்டி ஏற்படும் பொழுது இந்த இரண்டு வம்சத்தவர்களுக்கு இடையிலாக அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் பெரிய போட்டி ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கலிங்க பிரதேசத்தை சேர்ந்த மாகன் என்பவன் புலனறுவை பிரதேசத்தை கிபி 1215 கைப்பற்றுவதற்கும் இது ஒரு காரணியாக அமைந்தது. எனவே மாணவர்களே, நாங்கள் புலனறுவை ராசதானியின் வீழ்ச்சி தொடர்பாக மீண்டும் ஒருமுறை இந்த காரணங்களை பார்த்துவிட்டு வருவோம். காரணம்,
உங்களது பரிச்சைக்கு உங்களுக்கு புலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிக்கான மூன்று காரணிகளை குறிப்பிடுக என்று வினவக்கூடும். அந்த அப்போது நீங்கள் முதலாவது காரணியாக பலவீனமான மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தமை முதலாவது காரணியாக குறிப்பிடலாம். இரண்டாவது காரணி புலனறுவை வீழ்ச்சியடைந்ததன் இரண்டாவது காரணியாக கலிங்க மாகாண் புலனறிவை ஆக்கிரமித்தமை பற்றி குறிப்பிடலாம். அடுத்த காரணியாக குளங்கள் பாலடைந்தமை பற்றி குறிப்பிடலாம். அடுத்த காரணி மலேரியா நோய் பரவியமை பற்றி குறிப்பிடலாம். அடுத்து கலிங்க பாண்டிய வம்சத்தவர்களுக்கு இடையிலான போட்டி பற்றி குறிப்பிடலாம். எனவே புலனறுவை ராசதானி வீழ்ச்சியடைந்தமைக்கு ஏதுவான ஐந்து காரணங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகளே. எனவே இவற்றுள் ஏதேனும் மூன்றை நீங்கள் நன்கு தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு பரீட்சைக்கு வரும் பொழுது புலனறுவை ராசதானி வீழ்ச்சியடைந்தமைக்கான மூன்று காரணங்களை குறிப்பிடுக என்று உங்களுக்கு வினவக்கூடும். அப்போது இந்த ஐந்து காரணங்களில் ஏதேனும் மூன்று விடைகளை நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் உங்களுக்கான சரியாக கிடைக்க வேண்டிய புள்ளி ஆறு புள்ளிகள் கிடைக்கும். அடுத்ததாக மாணவர்களே, இந்த புலனறுவை ராசதானி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது கலிங்க மாகாண் இலங்கைக்கு வரும் பொழுது திறமையற்ற பராக்கிரம பாண்டிய மன்னன் ஆட்சியின் இருந்தமையின் காரணமாக இந்த புலனறுவை ராசதானியை கலிங்க மாகாண் கைப்பற்றி கொள்கின்றான். இதற்கு அடுத்தபடியாக புலனறுவை வீழ்ச்சியடைந்ததுக்குரிய காரணங்களை நாங்கள் பார்த்தோம். இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதாவது புலனறுவையில் இருக்கின்ற மக்கள் கலிங்க மாகாணின் ஆக்கிரமிப்புக்கு பயந்து வெவ்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள் என்று, இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் குழுக்களாக பிரிந்து இலங்கையின் ஒருகுணை மற்றும் மாயரட்டை ஆகிய பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். இவ்வாறு இடம்பெயர்ந்த குழுக்களுள் சில தலைவர்கள் தோன்றி தற்காலிகமாக மக்களுக்கு பாதுகாப்பையும் பௌத்த சாசனத்தை பேணி பாதுகாக்கவும் கடன்பட்டார்கள். மீண்டும் ஒருமுறை மாணவர்களை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது புலனறுவை ராசதானி வீழ்ச்சியடைந்ததன் பிற்பட்ட காலப்பகுதியில் மக்கள் தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்தார்கள். இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் தனது சொந்த வாழ்விடங்களை இழந்து செய்வதறியாது திகைத்து நின்ற வேளையில் குழுக்களாக பிரிந்து சென்ற மக்களை ஒருமைப்படுத்தி தற்காலிகமாக அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காகவும் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காகவும் தற்காலிகமாக அக்குழுக்களை சில பிரதேச தலைவர்கள் முன்னின்று வழிநடத்தினார்கள். எனவே இந்த தலைவர்கள் தனக்கான பாதுகாப்பு அரண்களை மலைகளின் உச்சியிலே அமைத்து கொண்டார்கள். இவ்வாறு மலைகளின் உச்சியில் பாதுகாப்பு அரண்களை ஏன் அமைத்து கொண்டார்கள் என்று நீங்கள் சில வேளை வினவக்கூடும். உங்களுக்கு தெரியும், புலனறுவை பிரதேசத்தில் கலிங்க மாகாண் என்ற கொடுமையான ஆட்சியாளன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். எங்கு தென்பகுதிக்கும் அவன் வந்து தமது அகோரமான போர் நடவடிக்கைகளின் மூலம் இப்பிரதேசங்களிலும் தன் கைப்பற்றி மக்களை அச்சுறுத்துவானோ என்ற பயத்தின் காரணமாகவே அப்போது தோற்றம் பெற்ற அந்த பிரதேச தலைவர்கள் மலைப்பாங்கான பிரதேசங்களின் உச்சியில் தற்காலிகமாக பாதுகாப்பு அரண்களை அமைத்து கொண்டார்கள். இவ்வாறு பாதுகாப்பு அரண்களை அமைத்து கொண்ட புலனறுவைக்கு பின்பு ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அரண்களை நாம் குறிப்பிடும் பொழுது பிரதேச தலைவனான சங்க சேனாதிபதி மினிப்பேயின் கந்தனிய என்ற மலையின் உச்சியில் ஒரு பாதுகாப்பு கோட்டையை அமைத்து கொண்டான். அதே போல சுப சேனாதிபதி என்ற தலைவன் யாப்பகுவ மலை உச்சியில் ஜாப்பகுவ கோட்டையை அமைத்து கொண்டான். புவனேக பாகு என்ற இளவரசன் கோவிந்த மலையின் உச்சியில் ஒரு பாதுகாப்பு கோட்டையை அமைத்து கொண்டான். மாணவர்களே, இது மிகவும் முக்கியமான விடயம். இந்த விடயம் ஒவ்வொரு முறையும் பரீட்சைக்கு வருகின்றது. புலனறுவைக்கு பின்பு ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அரண்களை உங்களுக்கு வினவக்கூடும். இவ்வாறு வினவும் பொழுது சங்க சேனாதிபதி மினிப்பேயின் கந்தனிய கோட்டையும் சுபசேனாதிபதி யாப்பகுவ கோட்டையையும் போனேகப்பாகு இளவரசன் கோவிந்த மலையையும் நிறுவிக்கொண்டான் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வாறான குறிப்புகளை நீங்கள் உங்களுக்கு உங்கள் கைவசம் இருக்கின்ற கொப்பிகளில்
பயிற்சி கோப்பிகளில் குறித்து வைத்து கொள்ளுங்கள். இது உங்களது பரீட்சைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு குறிப்பாக காணப்படுகின்றது. இவ்வாறு இவர்கள் தற்காலிகமாக இந்த பாதுகாப்பு அரண்களை அமைத்து கொண்டதன் நோக்கம் தெற்காக கலிங்கமாகான் வந்து மீண்டும் கொடூரமான ஆட்சியை இங்கும் நிலைநாட்டக்கூடாது என்பதற்காகவே மலைப்பாங்கான பிரதேசங்களில் தமது ஆட்சியை பிரதேச தலைவர்கள் அமைத்து கொண்டனர். அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் ஏலவே குறிப்பிட்டது போல இந்த இலங்கை படம் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதில் புராதன காலத்தில் தோட்டம் பெற்ற அனுராதபுரம் மற்றும் புலனர்வை, அது மட்டுமில்லாமல் யாப்பகுவ கோட்டை, மினிப்பே கோட்டை, கோவிந்தமலை கோட்டை ஆகிய கோட்டைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. இவை இலங்கையின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்குமாக தோற்றம் பெற்ற இரண்டு பெரிய இராச்சியங்களையும் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட மூன்று பாதுகாப்பு அரண்களையும் குறித்து நிற்கின்றன. எனவே சில வேளை உங்களுக்கு வினாக்களை வினவும் பொழுது பரீட்சைக்கு இவ்வாறான இலங்கை படம் ஒன்றை தந்து அதில் புராதன தலைநகரங்களாக காணப்படுகின்ற அனுராதபுரம் மற்றும் புலனர்வை ஆகிய பிரதேசங்களையும் தற்காலிக பாதுகாப்பு அரண்களாக இருக்கின்ற யாப்பகுவ மற்றும் கோவிந்தமலை, மினிப்பே கோட்டை ஆகியவற்றை குறித்து காட்டும்படி வினவுவார்கள். அவ்வாறு குறித்து காட்டுவதற்கு மாணவர்களாகிய நீங்கள் கட்டாயம் அவை தொடர்பாக தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாட புத்தகத்தில் இவ்வாறான இலங்கை படம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அந்த இலங்கை படத்தின் ஊடாக இவ்வாறு இடங்கள் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் ஆகிய நீங்கள் அந்த இடங்களை பார்த்து அதை குறித்து பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்த விடயமாக, இந்த புலனர்வை வீழ்ச்சி அடைந்ததன் பின்பு சக்தி வாய்ந்த இராச்சியம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்காக ஆன திறமை அந்த பிரதேச தலைவர்களிடையே இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த பிரதேச தலைவர்கள் மினிப்பே, யாப்பகுவ, கோவிந்தமலை ஆகிய மூன்று இடங்களிலும் பாதுகாப்பு அரண்களை அமைத்து கொண்டதன் நோக்கம் தற்காலிகமாக மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும், அத்தோடு பௌத்த சாசனத்தை தற்காலிகமாக பாதுகாக்க வேண்டும். எனவே இதை தாண்டி அவர்களுக்கு பெரியதொரு இராச்சியத்தை கட்டியெழுப்பக்கூடிய திறமையும் வலிமையும் இருக்கவில்லை. எனவே மாணவர்களே, எதிர்காலத்தில் சிறந்ததொரு இராச்சியத்தை கட்டியெழுப்பினால்தான் அந்நியர்களது ஆக்கிரமிப்பிலிருந்து நாங்கள் மீண்டு எங்கட நாட்டில் நாங்கள் சுதந்திரமாக வாழ முடியும் என்ற எண்ணப்பாடு அனைவரது மத்தியிலும் இருந்தது. ஆனால் அதற்கான துணிச்சலும் தைரியமும் நிர்வாக திறமையும் அந்த மூன்று பிரதேச தலைவர்களிடையே இருக்கவில்லை. இந்த காலப்பகுதியில் வன்னியில் பல சிற்றரசுகள் தோற்றம் பெற்றன. இந்த புலனர்வை வீழ்ச்சியடைந்து இந்த பாதுகாப்பு அரண்கள் அமைத்து கொண்ட இந்த காலப்பகுதியில் வன்னி பிரதேசத்தில், இலங்கையின் வன்னி பிரதேசத்தில் சிறிய அரசுகள் பல தோற்றம் பெற்றன. இந்த சிறிய அரசுகளின் தலைவனாக செயற்பட்ட மூன்றாம் விஜயபாகு என்பவன் வன்னி பிரதேசத்தில் இருக்கின்ற தம்பதினியாவை தனது தலைநகராக கொண்டு ஒரு சக்திமிக்க இராச்சியத்தை கட்டியெழுப்புகின்றான். இவ்வாறு கட்டியெழுப்பியதன் காரணமாக சிதைவடைந்து சின்ன பின்னமாகி, அதாவது நம்பிக்கை இழந்து தற்காலிகமாக பாதுகாப்பு தேடி போன மக்களுக்கு இது மிகவும் சந்தோஷமான செய்தியாக இருந்தது. அதாவது இந்த தம்பதினியாவில் புதிதாக தலைநகரை உருவாக்கி கொண்ட இந்த விஜயபாகு தற்காலிகமாக தங்கியிருக்கின்ற மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காகவும் எதிர்காலத்தில் சக்திமிக்க ஒரு இராச்சியத்தை கட்டியெழுப்பதற்காகவும் தனது தலைநகராக தம்பதினியாவை தெரிவு செய்தான். தம்பதினியாவை தெரிவு செய்த போது மக்கள் மத்தியில் இருந்த பயத்தை போக்குவதற்காக மாயரட்டை, அதாவது இலங்கையில் இவன் வரும்பொழுது உருகுணை, பிகிட்டி, மாய என்கின்ற மூன்று பிரதேசங்களாக இலங்கை பிளவுபட்டு காணப்பட்டது. இந்த பிளவுபட்டு காணப்பட்ட பிரதேசத்தின் மாயரட்டை அப்படி என்ற பிரதேசத்தின் தன்வசப்படுத்தி அந்த மாயரட்டையில் இருந்த கிளர்ச்சியாளர்களை அடித்து விரட்டி மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக மாயரட்டையில் உள்ள தம்பதினிய என்ற பிரதேசத்தில் தனது ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டினான். இவ்வாறு நிலைநாட்டிய அவன் மேலும் மக்களது நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் புலனறுவையில் கலிங்க மாகாணின் கொடூரமான ஆட்சி நடைபெற்ற வேளை அங்கிருந்து
கொண்டு வந்து கொத்மலையில் ஒளித்து வைக்கப்பட்ட புனித தந்த தாதுவை எடுத்து வந்து தம்பதினியாவுக்கு அருகில் இருக்கின்ற கேகாலை பெலிகலை பிரதேசத்தில் ஒரு தலதா மாளிகையை கட்டிவிட்டு அங்கு அவன் அதை பிரதிஷ்டை செய்கின்றான். எனவே மக்கள் இதுவரை காலமும் தங்களுக்கு உரிய பாதுகாப்பின்றி தங்களை வழிநடத்த ஒரு தலைவனின்றி பௌத்த சாசனத்தை முறையாக பின்பற்ற முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தங்களை பாதுகாக்க ஒரு தலைவனும் பௌத்த சாசனத்தை பேணி பாதுகாக்க ஒரு தலைவனும் தோற்றம் பெற்றதன் காரணமாக மக்கள் அனைவரும் இவனது ஆட்சிக்கு பேராதரவை வழங்கினர். இவ்வாறு இருந்த இந்த விஜயபாகு தம்பதெனியாவுக்கு அருகில் இருக்கின்ற கேகாலை பெலிகலை பிரதேசத்தில் புனித தந்த தாதுவையும் பாத்திர தாதுவையும் பிரதிஷ்டை செய்ததன் காரணமாக மக்கள் அனைவரும் இவனது ஆட்சிக்கு பூரண ஆதரவை வழங்கினர். அது மாத்திரமல்லாமல் தந்த தாதுவும் பாத்திர தாதுவும் யாரிடம் காணப்படுகின்றதோ அவனே இலங்கையின் உண்மையான அரசன் என்றும் மக்கள் மத்தியில் ஆரம்ப காலங்களில் ஒரு நம்பிக்கை இருந்தது. எனவே மாணவர்களே, உங்களிடம் பரீட்சைகளில் வினாக்கள் வரும்பொழுது இலங்கையின் பாதுகாப்பு அரண்களை தொடர்ந்து சக்திமிக்க இராச்சியமாக எழுச்சி பெற்ற இராச்சியம் எதுவென்று கேட்கும் பொழுது நீங்கள் மூன்றாம் விஜயபாகுவினால் உருவாக்கப்பட்ட தம்பதினிய ராசதானியை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்த விடயமாக, இவ்வாறு புலனர்வை வீழ்ச்சியடைந்த பிற்பட்ட காலப்பகுதிகளில் இலங்கையில் தோற்றம் பெற்ற தலைநகரங்களில் ஏலவே முதலாவது ஒரு தலைநகரத்தை பார்த்தோம் தம்பதேனிய, இதை மூன்றாம் விஜயபாகு உருவாக்கி கொண்டான் என்று பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து தம்பதேனிய யாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை ஆகிய ஐந்து தலைநகரங்கள் எழுச்சி பெற துவங்கின. புலனறுவையும் அனுராதபுரமும் இணைந்த இராசரட்டை நாகரிகம் வீழ்ச்சியடைந்து பிற்பட்ட காலப்பகுதியில் தம்பதேனிய யாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை ஆகிய ஐந்து இராச்சியங்கள் 200 வருடங்களில் தோற்றம் பெற்றது. எனவே இந்த ஐந்து இராச்சியங்களும் இலங்கையின் காணப்படுகின்ற பிரதேசங்களை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இலங்கை படத்தில் வகை குறித்து காட்டப்பட்டுள்ளது. இந்த வகை குறிப்புக்கு ஏற்ப முதலாவது இராசதானியாக தம்பதினியாவும், அடுத்த இராசதானியாக யாப்பகுவவும், அடுத்த இராசதானியாக குருநாகல், அதுக்கு அடுத்தபடியாக கம்பளை, அதுக்கு அடுத்தபடியாக கோட்டை ஆகிய ஐந்து இராசதானிகளை இலங்கையின் வரைபடத்தில் உங்களுக்கு குறித்து காட்டப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு குறித்து காட்டப்பட்டுள்ள இடங்களை முறையாக மாணவர்கள் இலங்கை படங்களில் குறித்து அதை பயிற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு வினாக்களை வினவும் பொழுது சில வேளை பகுதி 2 வினாக்களை உங்களுக்கு வினவும் பொழுது இவ்வாறான இலங்கை படம் ஒன்று தந்து அதில் ஏ பி சி டி இ என குறித்து சில வேளை இந்த பிற்காலத்தில் நிலவக்கூடிய ஆட்சி மையங்களை உங்களுக்கு குறித்து காட்ட சொல்வார்கள். அப்பொழுது நீங்கள் சரியான இடத்தில் அதனை குறித்து காட்டுவதற்கு உரிய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இவ்வாறாக புலனறுவையும் அனுராதபுரமும் தலைநகரமாக்கப்பட்டதன் அப்பால் அவை வீழ்ச்சியடைந்த பிற்பட்ட காலப்பகுதியில் புதிய தலைநகரங்கள் உருவானமைக்கான காரணங்களை நாங்கள் அறிய வேண்டும். இவ்வாறு தலைநகரங்கள் உருவானமைக்கான பிரதான காரணம், பிரதான தலைப்பாக முதலாவது நாங்கள் பாதுகாப்பு காரணங்களை பார்க்கலாம். இந்த பாதுகாப்பு காரணங்களில் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பில் உள்நாட்டு ஆக்கிரமிப்பு ஆகிய இரண்டு ஆக்கிரமிப்புகளிலுமிருந்து புலனறுவையை புலனறுவை வீழ்ச்சியடைந்தது போல இனிவரும் காலங்களில் நிறுவக்கூடிய புதிய தலைநகரங்கள் வீழ்ச்சியடையக்கூடாது என்பதற்காகவும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளிலிருந்து இலங்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் புதிய தலைநகரங்களில் உருவாக்க தற்காலிகமாக இருந்த அந்த திறமை மற்றும் அனுபவம் எமக்கு போதாமை இருந்ததன் காரணமாகவும் இவ்வாறு அரசுரிமைக்கு வருபவர்கள் இலங்கையை பிழையான முறையில் வழிநடத்துவார்கள் என்ற காரணத்திற்காகவும் இனிவரும் காலங்கள் இவ்வாறு அரசுரிமை போட்டியிட்டவர்களிடமிருந்து அரசை பாதுகாப்பதற்காக புதிய தலைநகரங்கள் உருவாக்கப்பட்டன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட தலைநகரங்களில்
புதிய தலைவர்கள் தோற்றம் பெற்று அவர்கள் இலங்கையின் பல பிரதேசங்களுக்கு தங்கள் ஆட்சியை வியாபித்து புதிய இராச்சியங்களை தோற்றுவித்ததன் மூலமாக நாட்டின் அபிவிருத்தியை ஏற்படுத்த கூடியதாக இருந்தது. அதேபோல் புதிய தலைநகரங்கள் உருவானமைக்கான அடுத்த காரணியாக கலிங்க மாகாணிலிருந்து ஆக்கிரமிப்பிலிருந்து மக்களையும் புனித சின்னத்தையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே இந்த தேவையின் காரணமாகவும் புதிய தலைநகரங்கள் இலங்கையின் உருவானமைக்கு அது காரணமாக அமைந்தது. அடுத்தது நாங்கள் பொருளாதார காரணங்களை பற்றி பார்க்கும் பொழுது புலனறுவை பிரதேசத்தில் புலங்கள் பாலடைந்தமையின் காரணமாக மக்கள் தமது விவசாயத்தில் ஈடுபட்டு அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதற்கான காரணம் புலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய இரண்டு நகரங்களும் உலர் வளையத்திற்கு உட்பட்டிருந்ததனால் அக்கால அரசர்கள் குளங்கள் மற்றும் கால்வாய்களை அமைத்து நீரை சேமித்து விவசாயத்தில் ஈடுபட்டே உணவு உற்பத்தியை மேற்கொண்டனர். ஆனால் ஈர வளையத்தை பொறுத்தவரையில் வளமான மண் மற்றும் அதிகமான மலைவீழ்ச்சி காரணமாக அங்கு எப்போதும் விவசாயம் செய்யக்கூடிய சூழல் காணப்பட்டது. எனவே மக்கள் இங்கிருந்து ஈர வளையத்தை நோக்கி குடியேறிய மக்கள் அங்கு சென்று திணை மற்றும் நெல் ஆகியவற்றை பயிரிட்டு தமது உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டனர். இவ்வாறு உங்களுக்கு படத்தில் குறிப்பிடப்படுவது போல ஈர வளையம் மலைப்பாங்கான பிரதேசம் என்றபடியினால் அங்கு நெல் பயிரிடும் பொழுது படிமுற ரீதியிலான முறை பின்பற்றப்பட்டது. அது மாத்திரமன்றி திணை உங்களுக்கு அருகிலுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இவை இரண்டும் அக்கால மக்களின் அதாவது ஈர வளையத்தில் குடியேறிய மக்களின் பிரதான உணவாக காணப்பட்டது. அத்தோடு மரகறி வகைகளும் தானியங்களும் அதிகமாக ஈர வளையத்தில் விளைந்ததன் காரணமாகவும் மக்கள் ஈர வளையத்தை நோக்கி தமது தலைநகரங்களை உருவாக்கி கொள்வதற்கு முற்பட்டனர். இவ்வாறு தம்பதினிய புலனறுவை என்பன தம்பதினியாவிலிருந்து புலனறுவை மிகவும் தூரமாக அமைந்திருந்ததன் காரணமாக மக்கள் கலிங்க மாகாணுக்கு பயந்து தற்காலிகமாக பாதுகாப்பை பெறும் நோக்கிலும் ஈர வளையத்தில் தமது குடியிருப்புகளை அமைத்து கொண்டு பிற்பட்ட ராசதானிகள் தோன்றுவதற்கு அதுவே வழிவகுத்தது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் மீண்டும் ஒருமுறை பார்ப்போமாக இருந்தால் பிற்காலத்தில் தலைநகரங்கள் தோன்றுவதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதில் முதலாவது கலிங்க மாகாணின் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபட வேண்டும், அது மாத்திரமல்லாமல் உணவு உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும், வர்த்தகத்தில் முக்கியத்துவம் பெற்ற வாசனை திரவியங்களை பெற்று மக்கள் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும். எனவே இவை அனைத்தும் ஈர வளையத்தில் மிக இலகுவாக கிடைத்தமேனால் ஈர வளையத்தை அன்றிய பிரதேசங்களில் தலைநகரங்கள் உருவாவதற்கு அவை காரணமாக அமைந்தன. எனவே மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாங்கள் இதுவரை கட்ட விடயங்களில் அதாவது உங்களுக்கு பரீட்சை வினாத்தாள்களில் வழங்கப்படுகின்ற வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். இதில் முதலாவதாக இலங்கையில் தோன்றிய இராச்சியங்களில் மிகவும் பழமையான இராச்சியம் எது, இது எவ்வளவு காலம் நீடித்தது, அப்போ இதற்கான விடைகளை நாங்கள் தரும்பொழுது அனுராதபுர ராசதானி சுமார் 1500 வருடங்கள் இலங்கை தலைநகரமாக நீடித்தது என்ற விடையை குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக ராசரட்டை நாகரிகத்துக்குரிய தலைநகரங்களை இதில் அனுராதபுரம் புலனறுவை என்று நீங்கள் விடையளிக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இந்த ராசரட்டை நாகரிகத்துக்குரிய தலைநகரங்களை நாங்கள் வினவும் பொழுது அனுராதபுரம் புலனறுவை என்றும் நீங்கள் விடையளிக்க வேண்டும். அடுத்த வினாவாக புலனறுவை சிறப்பாக ஆட்சி செய்த 3 மன்னர்களை தருக என்று வினவும் பொழுது நீங்கள் முதலாம் விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு அல்லது முதலாம் பராக்கிரமபாகு அல்லது மகா பராக்கிரமபாகு நிஸ்ஸங்கமல்லன் என்று விடையளிக்க வேண்டும். புலனறுவை ஆட்சி செய்த 3 மன்னர்களை பற்றி கேட்கும்போது முதலாம் விஜயபாகு மகா பராக்கிரமபாகு நிஸ்ஸங்கமல்லன் ஆகியோரை நீங்கள் விடையளிக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து ராசரட்டை நாகரிகத்துக்குரிய தலைநகரங்களை வினவும் பொழுது அனுராதபுரமும் புலனறுவையையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் புலனறுவை இவ்வாறு ஆட்சி செய்யப்பட்ட இந்த புலனறுவையானது வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் நீங்கள் வினவும் பொழுது பலவீனமான மன்னர் ஆட்சிக்கு வந்தமை, மாகாணின் ஆக்கிரமிப்பு, மலேரியா நோய் பரவியமை, குளங்கள் பாலடைந்தமை, மக்கள் புலனறுவையை விட்டு வெளியேறியமை ஆகிய காரணங்களை குறிப்பிட முடியும். அடுத்ததாக பிள்ளைகள்,
சரியான விடையை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்க என்று ஒரு வினா உங்களுக்கு பரிச்சை வினாத்தாளில் வழங்கப்படும் பொழுது அதில் சங்க சேனாதிபதி, சுபசேனாதிபதி, பூனேகப்பாக்கு இளவரசன் என்று குறிப்பிடப்பட்டு அடைப்புக்குள் அவர்களால் அமைத்து கொண்ட பாதுகாப்பு கோட்டைகளின் பெயர்களை தந்திருப்பார்கள். எனவே மாணவர்களே, நீங்கள் இதற்கு விடையளிப்பதற்கு தெளிவு இருக்க வேண்டும். சங்க சேனாதிபதி மினிபே கோட்டையை அமைத்துள்ளார், சுபசேனாதிபதி யாப்பகுவ கோட்டையை அமைத்துள்ளார், பூனேகப்பாக்கு இளவரசன் கோவிந்தமலை கோட்டையை அமைத்து கொண்டார். எனவே இதுவரையாக நாங்கள் பார்த்த விடயங்களில் இருந்து வரக்கூடிய வினாக்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு இதில் தந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் அடுத்த விடயத்திற்கு செல்வோம். புலனர்வை வீழ்ச்சி அடைந்த பின் சக்திமிக்க ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய மன்னன் யார் என்ற கேள்வி உங்களுக்கு வினவக்கூடும். அது மூன்றாம் விஜயபாகு என்று நீங்கள் விடையளிப்பீர்கள். அடுத்ததாக புலனர்வை வீழ்ச்சி அடைந்ததன் பின்பு இலங்கையில் தோன்றிய மூன்று தலைநகரங்களை உங்களுக்கு வினவக்கூடும். தம்பதினிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை ஆகிய ஐந்து தலைநகரங்கள் புதிதாக நிறுவப்பட்டமே நாங்கள் பார்த்தோம். அதாவது புலனர்வையும் வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து தம்பதினிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை ஆகிய ஐந்து தலைநகரங்கள் 200 வருடங்களில் புதிதாக நிறுவிக்கொண்டமையை நாங்கள் முன்பே கற்றோம். எனவே புலனர் வீழ்ச்சி அடைந்ததன் பின்பு இலங்கை தோண்டிய மூன்று தலைநகரங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்ததாக மாணவர்களை பாடத்திற்குள் வருவோம். இவ்வாறு புலனர்வை வீழ்ச்சி அடைந்ததன் பின்பு தென்மேற்கு திசையில் புதிதாக இராச்சியங்கள் தோற்றம் பெற்றமை பற்றி பார்த்தோம். அதில் முதலாவது இராச்சியமாக தம்பதினிய என்ற இராச்சியம் பற்றிய தகவல்களை முன்பு நாங்கள் பார்த்தோம். இந்த தம்பதினிய ராசதானி தொடர்பாக நாங்கள் இனிவரும் தகவல்களை மீட்டி பார்க்கும் பொழுது இந்த தம்பதினிய ராசதானியின் முதல் மன்னனாக மூன்றாம் விஜயபாகு காணப்படுகின்றான். இந்த மூன்றாம் விஜயபாகு தம்பதினிய பிரதேசத்திற்கு ஆட்சியாளனாக வரும்பொழுது இலங்கையானது மூன்று பெரும் பிரிவுகளாக பிரித்து காணப்பட்டது. அதாவது உருகுனை, பிகிட்டி, மாயா என்ற மூன்று பிரதேச பிரிவுகளாக பிரித்து காணப்பட்டது. இந்த மூன்று பிரிவுகளுக்குள் மாயரட்டை என்ற பிரிவை அவன் தெரிவு செய்து அதிலுள்ள கிளர்ச்சியாளர்களை முறையடித்து மாயரட்டையில் தம்பதினியா என்ற பிரதேசத்தை தெரிவு செய்து அதுவே தனது தலைநகராக்கி கொண்டான். அப்போ இலங்கையில் புலனறுவையும் அனுராதபுரம் வீழ்ச்சி அடைந்த பின்பு தோற்றம் பெற்ற முதலாவது தலைநகரம் தம்பதினிய, இதன் முதலாவது அரசன் மூன்றாம் விஜயபாகு. அடுத்தது இவனது அரசியல் பணிகளை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வன்னி தலைவர்களில் ஒருவனாக இவன் செயற்பட்டான். அது மாத்திரமல்லாமல் மாயரட்டையில் இருக்கின்ற எதிரிகளை துரத்தி அடித்து தம்பதினியாவை தலைநகராக்கினான். கொத்மலையில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த தந்ததாதுவை கொண்டு வந்து கேகாலை பெலிகலை என்ற பிரதேசத்தில் பிரதிஷ்டை செய்ததனூடாக தம்பதினியாவில் தனது ஆட்சுரிமையை நிலைநாட்டினான். கிபி 1232 தொடக்கம் 1236 வரை சுமார் 4 வருட காலம் தம்பதினியாவை ஆட்சி செய்த ஒரு மன்னனாக இவன் காணப்படுகின்றான். அடுத்து இவனது சேவைகளை பற்றி பார்க்கும் பொழுது நாங்கள் இவனது பௌத்த சமய சேவைகளை பற்றி பார்ப்போம். இவனது பௌத்த சமய சேவைகளில் பிரதான சேவையாக, அதாவது புலனறுவையின் கலிங்க மாகாணின் ஆக்கிரமிப்பின் போது அங்கிருந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து கொத்மலையில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த புனித தாதுவையும் பாத்திர தாதுவையும் கேகாலை பெலிகலை என்ற பிரதேசத்தில் ஒரு தலதா மாளிகையை கட்டுவித்து பிரதிஷ்டை செய்ததன் மூலம் மீண்டும் பௌத்த சமயத்திற்கு புத்துணர்ச்சி அளித்தான். மாணவர்களே, உங்களுக்கு தரப்பட்டுள்ள பாடப்புத்தகத்தில் கேகாலை பெலிகலை பிரதேசத்தில் உள்ள விகாரையின் படம் தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, இதை நீங்கள் பார்க்கும் பொழுது கேகாலை பெலிகலையில் உள்ள இந்த விகாரையின் அமைப்பு, தற்போதைய அமைப்பு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இதை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். எனவே இவனது பௌத்த சமய சேவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது கொத்மலையில் இருந்த புனித தந்ததாதுவை பெலிகலை தலதா மாளிகைக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தான். அது மாத்திரமல்லாமல் இவனது ஏனைய பௌத்த சேவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது கலனியில் ஒரு விகாரையை புனர் நிர்மாணம் செய்தான். அது மாத்திரமன்றி தம்பதினியாவில் விஜய சுந்தராமைய என்ற ஒரு விகாரையையும் நிறுவினான். இது மாத்திரமல்லாமல் ஏலவே நான் குறிப்பிட்டது போல கேகாலை பெலிகலை பிரதேசத்தில் அமைத்து கொண்ட
தலதா மாளிகையில் தன்னால் பிரதிஷ்டை செய்த புனித தந்ததாதுவுக்கு வருடா வருடம் உபசன் சம்பந்தா சடங்கையும் நடத்திவித்தான். அது மாத்திரமல்லாமல் அழிந்து போன கலிங்க மாகாணின் காலத்தில் அழிந்து போன நூல்களுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் அதை மீண்டும் எழுதிவித்தமையானது பௌத்த சாசன வரலாற்றில் மிக மேன்மையான உயரிய சேவையாக கருதப்படுகின்றது. இவனை தொடர்ந்து இவனது மகன் இரண்டாம் பராக்கிரம பாகு ஆட்சிக்கு வருகின்றான். நாங்கள் இவனது அரசியல் சேவைகளை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளில் இருந்து இலங்கையை மீட்டெடுத்த பெருமை இவனையே சாரும். அந்த வகையில் இவனது கால பகுதியில் இலங்கையில் மூன்று ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் இலங்கையில் கொடுங்கோல் ஆட்சி புரிந்த கலிங்க மாகாணை இந்த நாட்டில் இருந்து விரட்டியடித்த பெருமை இவனையே சாரும். அது மாத்திரமல்லாமல் அடுத்ததாக சந்திரபானுவின் இரண்டு படையெடுப்புகளை இவன் முறையடித்தான். இதில் முதலாவது படையெடுப்பின் போது சந்திரபானுவை தோற்கடித்து இந்த நாட்டிலிருந்து விரட்டியடித்தான். இரண்டாவது படையெடுப்பின் போது சந்திரபானுவை கொலை செய்தான். இவ்வாறான மூன்று ஆக்கிரமிப்புகள் இவனது காலத்தில் இடம்பெற்றது. இந்த ஆக்கிரமிப்புகளை இவன் வெற்றிகரமாக எதிர்கொண்டான். அது மாத்திரமல்லாமல் இந்த பராக்கிரம பாகுவின் அரசியல் பணிகளை தொடர்ந்து இவனது பொருளாதார பணிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது தேவபதிராஜ என்ற அமைச்சரின் மூலம் நாட்டின் பல்வேறுபட்ட பொருளாதார அபிவிருத்திகளை மேற்கொண்டான். பாலங்களையும் நந்தவனங்களையும் கூட கட்டுவித்தான். அது மாத்திரமல்லாமல் அப்போது நலிவுற்றிருந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தெங்கு பயிற்சிகையை நாடு முழுவதும் அபிவிருத்தி செய்தான். மீண்டும் ஒருமுறை நாங்கள் இந்த விடயங்களை இரண்டாம் பராக்கிரம பாகு பற்றி பார்த்துவிட்டு வருவோம். அதாவது மூன்றாம் விஜய் பாகுவின் மறைவுக்கு பின்னர் இரண்டாம் பராக்கிரம பாகு தம்பதினிய பிரதேசத்தின் ஆட்சிக்கு வந்தான். இவனுடைய காலப்பகுதியில் மூன்று வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளை இவன் வெற்றிகரமாக வெற்றி கொண்டான். அதில் முதலாவது ஆக்கிரமிப்பாக இலங்கையில் 55 வருடங்கள் கொடுங்கோல் ஆட்சி புரிந்த கலிங்க மாகாணை முறியடித்து இந்த நாட்டிலிருந்து விரட்டியடித்தமை இவனது அரசியல் சேவைகளை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு வருவோம். அதாவது இவனது காலப்பகுதியில் மூன்று ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றன. அதில் முதலாவது ஆக்கிரமிப்பாக கலிங்க மாகாண அதாவது இலங்கையின் புலனறுவையை ஆட்சி செய்த கலிங்க மாகாணை வெற்றி கொண்டு அவனை இந்த நாட்டிலிருந்து துரத்தியடித்தான். ஜாவக நாட்டிலிருந்து வந்த ஆக்கிரமிப்பாளன் சந்திரபானுவின் இரண்டு ஆக்கிரமிப்புகளை முறையடித்து இரண்டாவது ஆக்கிரமிப்பின் போது அவனை கொலை செய்து வெற்றிகரமாக தம்பதனிய பிரதேசத்தை மீட்டெடுத்த பெருமை இவனையே சாரும். இவனது பொருளாதார பணிகளை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது தேவபதிராஜ என்ற அமைச்சரின் மூலம் நாட்டின் பொருளாதார சேவையை விரிவுபடுத்தி நாட்டின் பொருளாதாரம் தலைக்க வழிவகுத்தான். அது மாத்திரமல்லாமல் பாலங்களையும் நந்தவனங்களையும் கட்டுவித்து பாரிய சேவையை செய்தான். நாடு முழுவதும் நலிவுற்றிருந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தெங்கு பயிற்சிகையை நாடு முழுவதும் பரவி அதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வழி சமைத்தான். அடுத்ததாக இவனது இலக்கிய பணிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இவன் சிங்களம் பாலி சமஸ்கிருதம் ஆகிய மூன்று மொழிகளிலும் கல்வி அறிவு கொண்ட சிறந்த பண்டிதனாக விளங்கியமையால் இவனுக்கு அக்காலத்தில் ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. கலிகால சாகித்ய சர்வஜ்ஞ பண்டிதன் என்ற சிறப்பு பெயரை இவன் பெற்றுக்கொண்டான். சிங்கள மொழியில் எழுதப்பட்ட மகாகாவியமான கவி சிலுமின என்ற நூலை எழுதிவித்தான். பௌத்த பிக்குகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க கோவையான தம்பதினிய கத்திகாபத்தை என்ற நூலையும் இவன் எழுதிவித்தான். எனவே இவனது இலக்கிய சேவையை மீண்டும் ஒருமுறை நாங்கள் பார்க்கும் பொழுது மாணவர்களே, அதாவது பாலி சிங்களம் சமஸ்கிருதம் ஆகிய மூன்று மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றமையால் இவன் சிறப்பு பெயரொன்றை பெற்றுக்கொண்டான். கலிகால சாகித்ய சர்வஜ்ஞ பண்டிதன் என்ற சிறப்பு பெயரால் இவன் எல்லோராலும் அழைக்கப்பட்டான். அது மாத்திரமல்லாமல் இவன் சிங்கள மொழியில் எழுதப்பட்ட கவி சிலுமின என்ற நூலை எழுதுவித்தான். பௌத்த பிக்குகள் அக்காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க கோவையான தம்பதினிய கத்திகாவதையை இவன் எழுதுவித்தான். இவை அனைத்தும் இவனது இலக்கிய சேவைகளாக காணப்படுகின்றன. அடுத்து இவனது சமய சேவைகளை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது
தனது தந்தையினால் பெலிகலையில் சலதா மாளிகையில் பிரதிஷ்டை செய்த புனித தந்தத்தாதுவை எடுத்து வந்து தம்பதனியாவில் ஒரு விகாரையை கட்டி அதில் தான் பிரதிஷ்டை செய்தான். அது மாத்திரமல்லாமல் புனித இடமான சிவனொளி பாதமலைக்கு செல்லும் பாதைகளை சீர்திருத்தி சிவனொளி பாதமலை பாதைகளை புனிதப்படுத்தினான். இவ்வாறு பாரியதொரு சேவையை செய்த இவன் கிபி 1270 மரணமடைந்தான். இவனை தொடர்ந்து இவனுடைய மகனான விஜயபாகு 4வது விஜயபாகு என்ற பெயரில் தம்பதனியாவில் அரசனானான். ஆனால் இவன் 2 வருடங்கள் மாத்திரமே ஆட்சியில் நின்று நிலைக்கக்கூடியதாக இருந்தது. இதற்கான காரணம் மித்ரன் என்ற தளபதியின் சதியின் காரணமாக இவன் கொலை செய்யப்படுகின்றான். இவன் கொலை செய்யப்பட்டதனை தொடர்ந்து இவனுக்கு அடுத்தபடியாக 4வது விஜயபாகுவின் சகோதரன் 1வது புவனேகபாகு ஆட்சிக்கு வருகின்றான். எனவே மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நேரமும் நாங்கள் பார்த்த விடயங்களை கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை மீட்டி பார்த்துவிட்டு வருவோம். அதாவது இலங்கையின் அனுராதபுரம், புலனறுவை ஆகியன நீண்டகால வரலாற்றை கொண்ட தலைநகரங்களாக விளங்கின. இவை எமது புராதன தலைநகரங்களாக விளங்கின. சுமார் அனுராதபுரம் சுமார் 1500 வருடங்களையும் புலனறுவை 150 வருடங்களையும் தலைநகரங்களாக திகழ்ந்தன. இவை இரண்டும் இணைந்த இராசரட்டை நாகரிகமானது சுமார் 1650 வருடங்கள் ஆட்சி மையமாக திகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து இவ்வாட்சி மையங்கள் வீழ்ச்சி அடைந்தது. தொடர்ந்து இலங்கையின் தென்மேற்கு திசையில் ஈரவலயத்தை நோக்கிய 5 தலைநகரங்கள் புதிதாக உருவாகின. அந்த 5 தலைநகரங்கள் உருவாகிறதுக்கு முன்பதாக சில பாதுகாப்புக்கான பாதுகாப்பு அரண்களும் உருவானதை நாங்கள் காணலாம். எனவே மாணவர்களே, இதுவரை கட்ட விடயங்களின் சாராம்சமாக நாங்கள் மீண்டும் ஒருமுறை அவற்றை சுருக்கமாக மீட்டி பார்த்துவிட்டு வருவோம். இலங்கையில் அனுராதபுரம் மற்றும் புலனறுவை ஆகியன நீண்டகாலம் தலைநகரங்களாக இருந்தன. சுமார் 1650 வருடங்கள் இவை தலைநகரமாக இருந்தன. இவற்றை இராசரட்டை நாகரிகத்துக்குள் உள்ளடக்குவர். இதனைத் தொடர்ந்து புலனறுவை வீழ்ச்சியடைந்ததுமைக்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த புலனறுவை வீழ்ச்சியடைந்ததன் பிறகு தற்காலிகமாக மக்களை பாதுகாத்து கொள்ளுதல், பௌத்த சமயத்தை பாதுகாத்து கொள்வதற்காகவும் பிரதேச தலைவர்கள் சிலர் ஒன்றிணைந்து மலைப்பாங்கான பிரதேசங்களில் பாதுகாப்பு அரண்களை ஏற்படுத்தி கொண்டனர். இவ்வாறு ஏற்படுத்தி கொண்ட பாதுகாப்பு அரண்களை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். இந்த பாதுகாப்பு அரண்களின் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாது என்ற காரணத்தினால் தம்பதினி என்ற ராசதானியை 3வது விஜயபாகு ஏற்படுத்தி கொண்டான் என்று பார்த்தோம். அவனுடைய அரசியல் பொருளாதார சேவைகளை நாங்கள் மீட்டி பார்த்து கொண்டோம். அதுக்கு அடுத்தபடியாக அவனுக்கு அடுத்து வந்த அவனுடைய மகனான 2வது பராக்கிரமபாகு அவனுடைய அரசியல் பொருளாதார இலக்கிய சமய சேவைகளை நாங்கள் இந்த பாடத்தினூடாக பார்த்தோம். எனவே மாணவர்களே, இதுவரை நேரமும் இந்த பாடம் தொடர்பாக இடம்பெற்ற விடயங்களில் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை மற்றொரு பாடத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.